Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பினான்சியன் யூபிஎஸ்சி இந்த வீடியோ யூபிஎஸ்சி டுவெண்ட்டி prepare டூ aspirants பண்ணுற ஒரு இன்ட்ரோ வீடியோ எக்ஸாம் என்னை கனெக்ட் பண்ண போகிறாங்க என்ன டேட் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன புக்ஸ் பேசிக்காக படிக்கணும் யாரெல்லாம் எலிஜிபிள் இப்படி ஃபுல்லாக பேசிக்லேருந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணிடலாம் நம்ம சேனல் யூபிஎஸ்சி தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டஃப்ஃபஸ்ட் எக்ஸாம் இந்தியா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு டஃபஸ்ட் லெவல் கண்டிப்பாக தான் செய்யும் ஆனால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது இந்த எக்ஸாமையும் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அட்டம்லையும் கிளியர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்லேயும் கிளியர் பண்ணியிருக்காங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா ஆதியில் வென்றவனம் உண்டு இறுதியில் வென்றவனம் உண்டு இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டும் டெடிக்கேஷன் மட்டும் தான் வந்து தேவை நம்ம எந்த அளவுக்கு பிளான் பண்ணி ப்ராப்பராக படிக்கிறோம் அளவுக்கு ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு பக்காவாக வந்து வரும் முழுக்க முழுக்க உங்கள் எஃபோர்ட் மட்டும் தான் வந்து காரணம் எந்த ரூமர்ஸையும் நெகட்டிவ் டீமோட்டிவேட்லாம் ஆகவே ஆகாதீங்க உங்களை நம்பி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இதுக்குள்ளே வந்துட்டாலே நம்ம வந்து பாதி சக்ஸஸ் தான் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்றைக்கி கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறமா என்ன பிளானு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம் சரியா ஓகே வாங்க பார்க்கலாம் ஸோ டேட் பாருங்கள் அஃபிஷியல் டேட் சிவில் சர்வீஸ் பிளேமரி எக்ஸாமினேஷன் ஜூன் மாதம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் எக்ஸாம் அப்போது இப்படிந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்பது மாதங்கள் வந்து இப்போ நகை இருக்குது ஸோ நைன் மந்த்து ஃபிலிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் கொடுத்துருக்காங்க இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அப்படின்ற இருபத்தி நாலு போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரி பிலிம்ஸ் அப்படின்னா என்ன மெயின்ஸ் அப்படின்னா என்ன யாரெலாம் எலிஜிபிள் என்ன ஏஜ் கேட்டகரி ஃபுல்லாக நம்ம வந்து விளையாடையா பேசிக்காக நம்ம வந்து பார்த்துடலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மூணு ஃபேஸாக பிரிப்பாங்க பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ சரி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேருக்கு காமன் டவுட் வந்து இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத முடியுமா அந்த கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும் சரியா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜ் வந்து உண்டு பிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ நான் சொன்னேன் இல்லையா சரி ஓகே இப்போது பிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ டைப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஏ மாதிரி எழுதுவீங்க அது வந்து மெயின்ஸு இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்கிறது தான் சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழில் புக்ஸும் எல்லாமே நம்ம வந்து படிக்கலாம் ஆனால் தப்பு கிடையாது ஆனால் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் ஹிந்திலையும் மட்டும் தான் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி ஆகணும் இங்கிலீஷில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எக்ஸாம் எழுத முடியும் ஓகே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒம்பது பேப்பர் நம்ம இப்போ வந்து பார்ப்போம் அந்த ஒன்பது பேப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழை உங்களால் ஃபுல்லாகவே எழுத முடியும் சரி பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்தது இன்டர்வியூ இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பேச முடியும் தமிழில் பேசி எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க பிலிமிஸ் மட்டும்தான் கொஷின் வந்து தமிழில் வராது ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும்தான் வரும் மெயின்ஸ் தமிழில் எழுதலாம் இன்டர்வியூ தமிழில் நீங்கள் வந்து பேசலாம் ஓகேவா நீங்கள் அபோவ் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாேருமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் நம்ம காலேஜில் எப்படி வந்து படித்தோம் ஸ்கூலில் என்ன மார்க் வாங்கணும் அது இங்கே பேச போகிறது கிடையாது அது வேற ஃபீல்டு இது வேறு ஃபீல்டு இதுக்கு முழுக்க முழுக்க நம்மளோட டெடிக்கேஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இங்கே வந்து தேவைப்படும் சரியா ஸோ தமிழ் மொழியை நான் வந்து படிச்சிட்டேன் என்னால் பாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது மக்களே நிறைய பேர் அப்படி பாஸ் பண்ணியிருக்காங்க உங்களை நீங்கள் நம்புங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராப்பராக நம்ம கைடன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கிளியர் பண்ணிடலாம் சரி பார்த்துடலாமா ஓகே இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் தொழில் மாதிரி என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஃபிலிம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட் வே அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணாதான் மெயின்ஸ் போக முடியும் மெயின்ஸ் பாஸ் பண்ணால் தான் இன்டர்வியூ போக முடியும் ஓகேவா இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு நெகட்டிவாக நான் சொல்லலை ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறேன் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன க்ளியர் பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி நீங்கள் வந்து போய் ஆகணும் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ் ஃபிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாதம் கேப் வந்து கொடுப்பாங்க சரி ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேப்பர் வந்து பின்னாக்கா உண்டு ஓகேவா ஸோ மார்னிங் ஒரு பேப்பர் ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் மார்னிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் மார்னிங் பேப்பர் ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா டூ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ மார்னிங் டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் ஓகேவா ஸோ காலைல ரெண்டு மணி நேரம் மதியம் ரெண்டு மணிநேரம் சரி ஓகே ஃபஸ்ட்டு பேப்பர் என்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொது பாடப்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் கரண்ட் ஆஃபீஸ் எல்லாமே கவர் ஆகிறது தமிழில் பார்த்தீங்கன்னா வரலாறு புவியியல் பொருளாதாரம் நடப்பு நிகழ்வுகள் எப்படின்ட்டு எல்லாமே கவர் ஆகிறது தான் மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா செகண்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா சிசெட் அதாவது மேக்ஸ் பேப்பருங்க வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேவா சரி இப்போது ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து வரலாம் ஃபர்ஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நூறு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க எத்தனை கொஸ்டின் நூறு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க தமிழ்லையும் சாரி இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் மட்டும்தான் கொஷின்ஸ் இருக்கும் பிள்ளைங்க சரி இந்த நூறு கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருப்பாங்க நூறு கொஷினில் ஒரு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மார்க் கொடுத்துருப்பாங்க யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் மார்க் உண்டுங்க ஓகேவா என்ன நெகட்டிவ் மார்க் அப்படின்னா ஒரு கொஸ்டின் நீ அட்டன் பண்ணி தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்க எவ்வளோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னா ஒன் பை தேர்ட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் வந்து மொத்தமாக ரெண்டு கொஷின் இருக்கு ஓகேவா இந்த ரெண்டு கொஸ்டினில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுட்டீங்க செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக நீங்கள் வந்து போட்டுட்டீங்க சரியா இப்போ இந்த கொஸ்டனுக்கு எவ்வளோ மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க் இல்லையா இந்த ரெண்டு மார்க்லேருந்து ஒன் பை தேர்ட் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுவாங்க ஒன் பை தேர்ட் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கட் பண்ணுவாங்க ஓகேவா இதான் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்ல வந்திருக்கும் திரும்ப சொல்கிறேன் பேப்பர் ஒன்ல நூறு கொஷின் வந்துருக்கும் நூறு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷனுக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து அட்டன்ட் பண்ணி தப்பான நெகட்டிவ் மார்க் உண்டு ஒரு கொஷின் தப்பாகிடுச்சு அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மார்க் வந்து கட் பண்ணுவாங்க நம்ம அட்டன் பண்ணாமல் விட்டா நெகட்டிவ் மார்க் கட் பண்ண மாட்டாங்க அட்டன் பண்ணி தப்பான நெகட்டிவ் மார்க் கட் பண்ணுவாங்க சரியா ஓகே செகண்ட் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா சி சர்ட் அதாவது மேக்ஸ் பேப்பர் வந்து இருக்கும் மேக்ஸும் இங்கிலீஷும் மிக்ஸ் ஆகியிருக்கும் இங்கிலீஷ் அப்படின்னா இந்த போயம் ப்ரோஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு காம்பினேஷன் ஒரு பேரகிராஃப் வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் எழுத சொல்லுவாங்க சரியா ஓகே சி செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எண்பது கொஷின் கேட்பாங்க இங்கே நூறு கிடையாது எண்பது கொஷின் கேட்பாங்க அந்த எண்பது கொஸ்டினில் ஒரு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுத்துருப்பாங்க டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா இரநூறு மார்க் ஓகேவா பேப்பர் ஒன்றில் நூறு இங்கே பார்த்திங்க அப்படின்னா எண்பது ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து உண்டு இங்கே நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் கட் பண்ணுவாங்க ஓகேவா சரி இதான் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ சரி எந்த மாதிரி வந்து மெரிட்டில் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னா பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க தகுதிக்குடிய ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எண்பது கொஸ்டின் இருக்குது இல்லையா இந்த எண்பது கொஸ்டினில் இருபத்தி ஏழு கொஷின் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டால் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் குவாலிஃபை ஆக முடியும் அந்த மாதிரி அர்த்தம் இருபத்தி ஏழு கொஷின் அப்படின்னா அறுபத்தி ஏழுவே நான் மார்க் நம்ம வந்து வாங்கி ஆகணும் எதுக்காக குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னா இந்த பேப்பரில் அறுபத்தி ஏழு மார்க் நீங்கள் வாங்கினா மட்டுந்தான் உங்களோட பேப்பர் ஒன்று கரெக்ஷனே பண்ணுவாங்க புரியுதா நம்ம பேப்பர் ஒன்றில் ஹிஸ்ட்ரி ஜோகிரபி அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக செம்மையாக படித்தாலும் ஆனால் இந்த பேப்பரில் பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு மார்க் நீங்கள் எடுத்தால் தான் பேப்பர் ஒன்றை கரெக்ஷன் பண்ணுவாங்க ஓகேவா தெளிவாக இருக்கீங்களா சரி ரொம்ப வந்து பெருசுலாம் கிடையாதுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மேக்ஸ் தான் டென்த்து வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் வந்துருக்கும் எனக்கு மேக்ஸ் வீக் எனக்கு மேக்ஸு வராது அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே பக்காவாக ஈஸியாக பண்ணிட முடியும் ஓகேவா இதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் மாதிரி இதுக்கான புக்லிஸ்ட் என்ன அப்படின்ட்டு தனியாக வீடியோ வந்து போடுறேன் அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது மெயின்ஸ் என்ன இருக்குது அதை பற்றி பார்த்துருவோம் நான் ஏன் மெயின்ஸும் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸாக ஃபர்ஸ்ட்டு வந்து படிப்பாங்க சரியா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம படிக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து மெயின்ஸும் ப்ளீம்ஸும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸை நீங்கள் மக்கப் பண்ணி ஆகணும் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க என்ன டாபிக் இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக நீங்கள் மக்கப் பண்ணுங்கள் அதை மக்கப் பண்ணி முடித்தால் தான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ராப்பராக ரெடி ஆக முடியும் நான் புக் லிஸ்ட் வீடியோ வந்து போடுவோம் அது போடும்போது தெளிவான சொல்கிறேன் மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும் ஃபிலிம்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு ஓகேவா சரி அடுத்தது மெயின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மெயின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன கொடுத்துருக்கா அதை பற்றி பார்த்துலாமா சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு செவன் லைன் தான் கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி பாலிட்டி எக்கனாமிக் அந்த மாதிரி காமனாக கொடுத்துருப்பாங்க சிலபஸ் நீங்கள் வந்து மக்கப் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் சரியா கண்டிப்பாக தயவு செஞ்சு மக்கப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சி சேட் ஸோ சி சேட் பொறுத்த வரைக்கும் டென்த் லெவல் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபிலிம் சிலபஸை ஃபுல்லாக மக்கப் பண்ணிக்கோங்க நான் புக் லிஸ்ட் வீடியோ போடும்போது எதெல்லாம் கவர் ஆகிருக்கு எந்த புக் வந்து படிக்கணும் அந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் சரியா அடுத்து மெயின்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒன்பது பேப்பர் வந்து இப்போ நகா உண்டு ஓகே டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நைன் பேப்பர்ஸ் வந்து உண்டு ப்ரீம்ஸ் பாஸ் பண்ணுற அப்படின்னா மெயின்ஸ் வந்து போகலாம் இந்த நைன் பேப்பரில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே ஏன்னா குவாலிஃபைங் பேப்பர் அப்படின்னா ரெண்டு எஸ்ஏ நம்ம வந்து எழுத போகிறோம் ரெண்டு பேப்பர் வந்து எஸ்ஏ வந்து எழுதுவோம் அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா எனி இந்தியன் லாங்குவேஜ் தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படின்ட்டு எதனா ஒரு லாங்குவேஜில் எஸ்ஏ எழுத போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் கம்பல்சரியாக இங்கிலீஷில் எஸ்ஏ எழுதி ஆகணும் புரிஞ்சுதா ஸோ ஒம்போது பேப்பரில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் அந்த குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தாகணும் முந்நூறுக்கு அண்ட் ஃபார் லாங்குவேஜ் என்ன நம்ம எழுதணும் இல்லையா அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் எடுத்தாகணும் இது கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துடலாம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா சார் குவாலிஃபை கண்டிப்பாக ஆகிடலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் பேஸில் ஏழு பேப்பர் இருக்கு அதை பற்றி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் பாருங்கள் இந்த ஏழு பேப்பரும் இந்த ஏழு பேப்பரும் பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் உங்கள் தான் தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ் எழுதலாம் தெலுங்கு எழுதலாம் எதில் வேணாலும் உங்கள் தான் சரியா கண்டிப்பாக தமிழில் எழுத நினைக்கிறவங்க தமிழில் ஏழு பேப்பரையும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் சரியா ஓகே ஸோ பேப்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேன் பி ரிட்டர்ன் இந்த லாங்குவேஜ் ஆஃப் கேண்டிடேட் சாய்ஸ் ஸோ கேண்டிடேட்டுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி எழுத முடியும் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம வந்து பின்னாக்கா கொடுத்துருவோம் என்ன லாங்குவேஜ் எழுத போகிறோம் அப்படின்ட்டு சரியா ஓகே நெக்ஸ்ட்டு பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாப்பிக்கில் இந்தியாவோட ஹெரிட்டேஜ் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி கவர் ஆகும் வேர்ல்டு ஹிஸ்டெலாம் கவர் ஆயிருக்கும் சிலபஸ் ஒன்று வந்து பின்னாடி எல்லா பேர்ட்டாக வந்து கொண்டு நான் மெயின்ஸுக்கு வீடியோ வந்து போடுறேன் அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ பேசிக்காக இது வரைக்கும் தெரிஞ்சுக்குவாங்க சரியா பேப்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க கவர்னன்ஸ் குவாலிட்டி ஐஆர் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இதெல்லாம் வந்து கவர் ஆகும் பேப்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க பயோடெக்னாலஜி பயோடைவர்சிட்டி என்விரான்மெண்ட் அதெல்லாம் வந்து கவர் ஆகும் பேப்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் பேப்பர் சிக்ஸ் அண்ட் செவன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர் சரியா அது என்ன ஆப்ஷனல் பேப்பர் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி அப்படின்னு அந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லிஸ்ட்டை நம்ம என்னென்ன சூஸ் பண்ணி ஆப்ஷன் வந்து படிக்கணும் ரைட்டா ஸோ ஆப்ஷனல் கண்டிப்பாக நீங்கள் பக்காவாக சூஸ் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்கோரிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனல் பேப்பர் தான் மொத்தமாக ஐநூறு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அப்படின்ட்டு சரியா ஸோ ஆப்ஷனல் என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்புறம் மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் ஃபிலிமிஸ் படிக்கும் போதே ரெண்டு மாதம் படிப்பீங்க இல்லையா ஸோ கரெக்டாக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா படிக்கும் போதே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ உங்களுக்கே ஃபீல் ஆகும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி சூஸ் பண்ணிப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து மெக்கானிக்கல் படிச்சிருப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அதே வந்து சூஸ் பண்ணிப்பாங்க ஸோ ஆப்ஷனல் சூஸ் பண்ணும் போது ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள் முக்கியமான ஸ்கோரிங் ஏரியா தனியாக வீடியோ போடுறோம் அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ மெயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது பேப்பர் இருக்குது ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் பேப்பர் அதில் ஒன்று வந்து எனி லாங்குவேஜ் எழுத முடியும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கம்பல்சரியாக எழுதி ஆகணும் சரியாஸ் பாஸ் பண்ணியாச்சு மைன்ஸ் பாஸ் பண்ணியாச்சு லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் இதுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் இதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக வந்து பின்னாக்கா ரே பண்ணிட்டு உங்கள் கேஸ்ட்டு பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து போடுவாங்க அந்த கட் ஆஃப்ல எவ்வளோ வந்திருக்கும் அதை பேஸ் பண்ணி போஸ்ட்டுக்கு வந்து பின்னா கொடுப்பாங்க இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஓகேவா சிலபஸ் நான் வந்து கொடுத்து காமிச்சிட்டேன் மெயின்ஸுக்கு இன்னும் ஃபுல்லாக நான் வந்து காமிக்கல தனியாக வீடியோ வந்து போடுறேன் அண்ட் புக் லிஸ்ட்டும் இதுக்கு வெயிட்டிங்கில் வந்து இருக்கு ஒன்பது மாதத்துக்கான பிளான் நான் வந்து கொடுக்குறேன் ஃபிலிம்ஸ் பார்த்து கேட்பா ஒன்பது மாதம் வந்து இருக்கு அண்ட் மெயின்ஸ் பார்த்து கேப்பினா ஒரு வருஷ கிட்டே இதுக்கான ஒன் இயர் பிளான் ஃபுல்லாக நான் வந்து கொடுக்குறேன் அதுக்காக கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் போடாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இப்போது யாரெல்லாம் எலிஜிபிள் ஏஜ் கேட்டகரி அதை பற்றி பார்த்துடலாம் ஸோ ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட ஒரு அஃபிஷியல் பிடிஎஃப் தான் ஈஸியாக வந்து இப்போ புரியும் ஃபியூச்சரில் சரி பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வந்து எல்லாருக்குமே எல்லா கேஸ்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயசு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் எல்லா கேஸ்ட்டுக்குமே ஓசி ஓபிசி எஸ்சி எஸ்டி அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் ஓகேவா ஸ்டார்டிங் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கம்பல்சரி ஓகேவா இப்போ எண்டிங் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கேஸ்ட்டும் வந்து போய்னாக்கா மாறும் அதை பற்றி பார்த்துடலாமா ஓகே ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேஸ்டும் இல்லாமல் இருப்பாங்க அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ வந்து போய்னாக்கா கிராஸ் ஆகியிருக்க கூடாது ஓகே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மஸ்ட் நாட் ஹாவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி டூ அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்டிங்கு தேர்ட்டி டூக்கு வந்து போய்னாக்கா அட்டைன் அறக்கூடாது அப்புறம் மாதிரி ஜென்ட்ரலுக்கு கொடுத்துருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு ஓபிசி அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசின்னா வராங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்டிங்கு அவங்களோட ஏஜ் எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ ஓகேவா அது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமை எழுத முடியும் இது யார் பார்த்தீங்கன்னா ஓபிசி நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபைவ் அதாவது முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸு எழுத முடியும் டிஃபரென்ஸ் அவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எழுத முடியும் ஒரு ஓவர் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா சொல்கிறேன் பாருங்கள் ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரி ஸோ ஓபிசி அப்படின்னா எம்பிசி பிசி எல்லாமே வந்துடுவாங்க அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகிரி ஓகேவா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஏஜ் தான் எல்லா கேசகரியுமே டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்டிங் ஏஜ் தான் எண்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு தேர்ட்டி ஓபிசிக்கு தேர்ட்டி ஃபைவ் எஸ்சிஎஸ்டிக்கு தேர்ட்டி 37, ஓகேவா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் கேட்டகரி நம்பர் ஆஃப் அட்டம் கண்டிப்பாக கணக்கு எடுத்துப்பாங்க ஸோ அட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு மொத்தமாக ஆறு அட்டம் எக்ஸாம் எழுத முடியும் ஓகேவா அட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா அப்ளை பண்ணாலாம் கணக்கு கிடையாது எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அட்டன்ஸ் போட்டால் மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க ஸோ ஜென்ரலுக்கு ஆறு சரியா ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஓபிசி பார்த்தீங்கன்னா ஒன்பது எஸ்சி எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் அப்புறமா சொல்லுவாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் எத்தனை அட்டம் வருதோ அத்தனை அட்டம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுத முடியும் ஓகேவா ஸோ ஜென்ரலுக்கு ஆறு அட்டம் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது அட்டம்ப்ட்டு எஸ்சி எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா அது இருபத்தி ஒன்று முப்பத்தேழு வரைக்கும் ஃபுல்லாக வந்து எழுதிக்க முடியும் இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் கேட்டகரி சரியா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக டவுட் இருக்கும் சில பார்த்தீங்கன்னா எனி டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் தாங்க பிஇ பிஎஸ்சி பிடெக் அப்படின்ட்டு எது படிச்சிருந்தாலும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான் கரஸ்பாண்டில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம் எனி டிகிரி முடிச்சிருந்தா எக்ஸாமுக்கு எலிஜிபிள் சரியா அடுத்தது ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க எக்ஸாம் எழுத முடியும் ஃபைனல் செம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு எழுதியிருக்கணும் ஓகேவா ஸோ பிலிம்ஸ் எழுதும் போது ஃபைனல் செம் எழுதும்போது எக்ஸாம் எழுத முடியும் ஆனால் மெயின்ஸு போகும்போது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் சரியா ஸோ ஃபைனல் ஸ்டெப் முடித்து டிகிரி முடித்தால் தான் மெயின்ஸை எழுத முடியும் சரியா இன்னும் டவுட் வந்து இருக்கும் என்ன பிலிம்ஸ் எழுதும் போது எக்ஸாம் அரியர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் நீங்கள் வந்து எழுதுறீங்க உங்களுக்கு ஒரு மூணு அரியர் இருக்குது அப்படின்னா ஃபிலிம்ஸை நீங்கள் எழுத முடியும் அதில் எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனால் மெயின்ஸ் போகும்போது அரியர் கிளியர் பண்ணி டிகிரி வாங்கினா மட்டும்தான் மெயின்ஸை எழுத முடியும் சரியா ஸோ ஃபைனல் படிக்கிற பசங்களும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் பக்காவாக எழுத முடியும் சரியா இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது ஏஜ் லிமிட் இருந்தால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டகரி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம் ஜூன் மாதம் நடக்க போகுது ப்ளீவன் எக்ஸாம் அந்த எக்ஸாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் வந்தால் உண்டு இந்த ஒன்பது மாதம் நம்ம எந்த மாதிரி படிக்க போகிறோம் என்ன புக்ஸ் படிக்க போகிறோம் நான் ஃபுல்லாக வந்து கொடுக்குறேன் சொல்கிறோம்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக கொண்டு போக முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சார் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் பிளான் எல்லாருமே கொடுப்பாங்க யூடியூபில் வீடியோஸ் எல்லாருமே போடுவாங்க ஆனால் எதை பண்ணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேஷனாக இருக்கீங்க அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சரியா சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்திலையும் யூபிஎஸ்சி வெறி ஊர்னா மட்டும்தான் எக்ஸாம்ஸே கிளியர் பண்ண முடியும் சரியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இதில் காமன் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் லிஸ்ட் வீடியோ வந்து போடுறேன் மெயின்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ வந்து போடுறேன் ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணலாம் அதுக்கு நான் வீடியோ வந்து போடுறேன் ஓகேவா இதில் காமன் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு என்ன வந்து தேவையோ என்ன மாதிரி கவர் பண்ணலாம்னு ஆசைப்பட்றதையும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்